அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் வந்து எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எது ரெண்டு சுழி இன் எந்த இடத்துல நமக்கு மூணு சுளி இன் வரும் அப்படின்லாம் தெரியல முதல்ல இன் போட சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரியுறதில்லை இன்னா இந்தா லெட்டர் தெரியுறதில்லை ஸோ அதுக்கு நம்ம வந்து முதல்ல லெட்டர் ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய லெட்டர்ஸை கொலாப்ஸ் பண்ணி போட்டு அதில் வந்து பர்டிகுலர் லெட்டராக சர்க்கிள் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கவுங்க புக்குலேயே சில ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க நம்ம எப்போயுமே வந்து நம்ம படிக்கிற புக்கு அதாவது பசங்க அவங்க படிக்கிற புக்கை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அவங்கள விட கொஞ்சம் பெரிய கிளாஸு அந்த மாதிரி புக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கிளாஸ் போய்ட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும் ஸோ அதில் இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுவாங்க இப்படி இருக்கிற சில சென்டென்ஸையோ இல்லை பேராகிராஃபியோ சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான பேராகிராஃபாக சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் கண்வடைப்பு கண்ணோட்டம் இது நமக்கு தேவை கிடையாது இதில் ஒரு என்ன ஃபோர் லைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு மூணு லெட்டர் ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரியும் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்னா பர்டிகுலர் லெட்டர் அதாவது மூணு சுழியின் எப்போயுமே நம்ம மூணு சுழியின் ரெண்டு சுழியின் குண்டியில் சிறப்பு இல் குச்சியில் இதெல்லாம் வந்து ஒரு தேர்டு ஃபோர்த்து வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ரீட் பண்ணும்போதும் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த இடத்துல ரெண்டு சுழியின் காயின் ரெண்டு ரெண்டு சுழியின் மூணு சுழியின் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேர்டு எழுதும்போது இந்த இடத்துல ரெண்டு சுழி தான் வரும் மூணு சுழி தான் வரும் சிறப்பு ஈழு தான் வரும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுப்பாங்க அது மாதிரியான ஆக்டிவிட்டி தான் இது இதில் என்னென்னா ரெண்டு சுழியின் மூணு சுள்ளியின் ரெண்டுமே வர மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து மூணு சுள்ளியின் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லணும் பசங்களை அப்படி சொன்னோம் அப்படின்னா அவன் ஈஸியாக அதை கேப்சர் பண்ணிக்குவான் ரிப்பீட்டடாக கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த இடத்துல வரும்போது இன் போடும்போது அவன் கண்டிப்பாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போது இது பக்கத்தில் ரெண்டு சுழி இன்னும் இருக்குது ஸோ இதை விட்டுட்டு இதுக்கு தான் போவான் அப்படி இருக்கும்போது இதோட இதோட இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸையும் அவன் புரிஞ்சுப்பான் சில பசங்களுக்கு வந்து மூணு சுழியின் போட்டு சொன்னால் நாலு சுழி போட்டுட்ருப்பாங்க அப்போ இதை ரிப்பீட்டடாக பார்க்கும்போது இது ரெண்டு இது மூணு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க அட் த சேம் டைம் மேக்ஸையும் இதில் கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கவுண்டிங்கும் இதில் சேர்ந்து வருது ஸோ ஃபோர் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியும் ரிப்பீட்டடாக வர மாதிரியும் இருக்கிற மாதிரி பேராகிராஃபாக சூஸ் பண்ணிங்கன்னா லெட்டர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பெஸ்ட்டாக வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ